Hi friends, this is Santhiya Healthy Cooking Channel. In this video, we will talk about the video. We will talk about the video. We will talk about the video. We will talk about the manga, maradanilla. Now, we will talk about the kira. We will talk about the kadanji, kolambo. That's why we will talk about the நாம வந்து வீட்லயே டெய்லரிங் வேலை செஞ்சிட்டு இருக்கதனால இந்த பொங்கலுக்கு அப்புறமா நான் ஒரு 10 நாள் 12 நாள் சுத்தமா வீட்ல வேலையே செய்யல. என்ன காரணோனா இங்க தங்கச்சிக்கு வந்து டெலிவரி இருந்தது, அதனால ஹாஸ்பிடலுக்கு போய்டோம். அங்க போயிட்டு ஒரு 12 நாள் கழிச்சு தான் வந்தோம். வந்து பாத்தீங்கன்னா மிஷின் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருந்தது, தூசி அடைஞ்சு போய் இருக்கு. இப்போ இந்த மிஷின் வந்து நல்லா க்ளீன் பண்ணனும். இந்த பாருங்க, கத்திரி எல்லாம் நல்லா துரு ஏறி போச்சு. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம இருந்ததனால அப்படியே துரு ஏறிச்சு. அதுக்கு ஆயில் போட்டு நான் இத நல்லா தடச்சு எடுத்து வச்சு விட போறேன். நான் ஏற்கனவே பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிடல் கிளம்பி இருந்தோம். அன்னைக்கு ஒரு ப்лауஸ் தச்சிட்டே இருந்தேன், அது அப்படியே பாதியில வச்சிட்டு தான் கிளம்பினேன். அவசரமா போனதுனால அந்த ப்лауஸ் அப்படியே இருக்குது. அது இன்னைக்காவது எப்படியாவது முடிச்சிரலாம் அப்படினு சொல்லிட்டு மிஷின் எல்லாம் க்ளீன் பண்ணி அது தைக்கக்க ஆரம்பிச்சேன். அது தச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு ஆள் இறந்து போனாரு சொந்தத்துல. அது வந்து இறந்த வீட்டுக்கு கண்டிப்பா போகணும், அதனால போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அது மறுபடியும் அந்த துணி அப்படியே நான் எடுத்து வச்சுட்டு படப்படனே சமையல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சமையல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மிஷின் எல்லாமே நல்லா தொடச்சி விட்டுருவோம். தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ரொம்ப நாள் துணி தைக்காமல் இருந்ததுனால இந்த மாதிரி ரொம்ப தூசியாகிட்டு, இது வெள்ளை கலர் மிஷின் அப்படிங்கிறதுனால அங்கங்கே ஒரு மாதிரி டாட்டாட்டா அழுக்கழுக்காக தெரிஞ்சது, நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. தொடச்சிட்டு அப்போ அங்கங்கே கொஞ்சம் ஆயில் போடக்கூடிய இடத்துல ஆயில் போட்டு விட்டுட்டேன். இது இருக்கட்டும், நைட்டு கூட வந்து இன்னைக்கு நம்ம இந்த துணியை தச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், கத்திரியில் நல்லா துரு ஏறிட்டு அதையும் தொடச்சி எடுத்தாச்சு. நம்ம டெய்லி வேலை செஞ்சுட்டு இருந்தால் இந்த மாதிரி தூசி எதுவுமே ஏறாது. அப்படியே போட்டுட்டோன்னா ரொம்ப தூசி அடைஞ்சு அங்கங்கே அந்த எட்டுக்கால் பூச்சியோட வலை கூட வர ஆரம்பிச்சுட்டு, பிள்ளைங்க அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலுமே அந்த வீட்டில் வந்து நம்ம இருந்து கவனிக்கிறது போல் இருக்கவே செய்யாது. நம்ம வேலைகள் வந்து அப்படியே அப்படியே தேங்க ஆரம்பிச்சிடும் நம்ம வீட்டில் இல்லைன்னா. இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸை இன்றைக்கி முடிக்க முடியலை, அப்படியே எடுத்து வச்சுட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த கீரை வந்து இந்த இலைகளை மட்டும் நான் ஆஞ்சி எடுத்துட்டேன். போன வீடியோவில் வந்து நான் காமிச்சிருந்தேன் இந்த கீரை எடுத்துகிட்டு வந்திருந்ததை. இதை அப்படியே கவரில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த இலைகளை மட்டும் ஆஞ்சி எடுத்துட்டு அந்த வேறு தண்டு எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தொட்டியில் வச்சு வளர்க்கலான்ட்டு பிளானில் தான் வச்சுருக்கேன். அதுக்கும் எனக்கு இப்போ டைம் இல்லை தொட்டியில் எடுத்து வைக்கிறதுக்கு, அதனால் நான் இந்த இலைகளை மட்டும் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த தண்ணியில் அந்த வேர் எல்லாமே உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட போகிறேன். ஏன்னா நான் வந்து போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிரும். இதை இப்படி இன்னும் வெளியே வச்சேனாக்கே அந்த செடி வந்து காஞ்சி போயிடும். இப்படி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா இல்லை அடுத்த நாள் கூட நம்ம வந்து எடுத்து மண்ணில் வச்சு நட்டுறலாம், ஒன்றும் செய்யாது, அழகாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு, இனி சமையல் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இப்போ வந்து நான் கீரை வந்து கடையிறதுக்காக பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது நமக்கு ரேஷன் கடையில் கொடுத்த பாசி பருப்பு தான். அதில் ஒரு கப்பு எடுத்துட்டு ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு 6-7 மிளகாய், இதெல்லாம் நல்லா கழுவிட்டு அந்த வெங்காயம் மிளகாய் பூண்டு எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கப்புறமா தண்ணியில் சேர்த்து வேக வைக்க போகிறேன். குக்கரில் வேக வைக்கலை, இந்த பாசி பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கீரையும் நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்கக்கூடாது. அதனால் நான் இன்றைக்கி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். இப்போ ஒரு பக்கம் தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்கு. இதெல்லாம் கழுவிட்டு அதில் சேர்த்தாச்சு. இப்போ அது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ எடுத்து வச்சுக்க கீரையை நல்லா அலசிக்கிடலாம். கீரை வந்து நல்லா மண்ணாக இருந்தது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கீரையெல்லாம் நிறைய தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் மண் இருந்தாலும் அப்படி ஊறிட்டு இருக்கும்போது நல்லா வந்துடும். அதனால் இதை வந்து
நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு டைம் வந்து நல்லா தண்ணியில் கழுவிடலாம். எப்போவுமே கீரை க்ளீன் பண்ணும்போது மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு க்ளீன் பண்ணணும். இந்த கீரையில் வந்து மருந்து சேர்க்கலை, இருந்தாலும் நம்ம கடையில் வாங்கும்போது கீரையில் அதிகமாக மருந்து சேர்த்துருப்பாங்க, அதனால் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் இன்னும் ரெண்டு டைம் வந்து கழுவி எடுத்துக்கிட போகிறேன். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன், உப்பும் சேர்த்துக்கிட போகிறேன். இனி இன்னும் ரெண்டு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பருப்பு கூடலாம் சேர்த்து இதை கடைஞ்சிக்கிட போகிறேன். வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுக்க முடியலை, நான் அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருந்தேன்னு சொன்னேன். இப்போ வந்து இந்த கீரையும் சேர்த்துட்டு, கீரை வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சமாக புளியும் விட்டு நம்ம நார்மலாக பருப்பு சாம்பார் வைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா கடைஞ்சி இதை வந்து கொஞ்சம் திக்காக வச்சுட்டேன். சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த வீடியோலாம் எடுக்க முடியலை, நம்ம எப்போவுமே வைக்கிற மாதிரி தான் பாருங்கள். நான் இந்த மாதிரி அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் அப்படி பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். தொட்டுக்கிட்டதுக்கு மோர் வத்தல் மட்டும் இருந்து அதை மட்டும் பொறிச்சு வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். போயிட்டு வர்றதுக்கு ஒரு 6 மணி 6:30 ஆயிட்டு, ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் போக வேண்டியது இருந்து. சரி போயிட்டு வந்துட்டேன். இப்போது வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். நைட்டு பார்த்தா பிள்ளைங்க வந்து ஸ்நாக்ஸு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டில் ஒன்றும் இல்லை அதனால் ஏதாவது செஞ்சு தாங்கன்னு கேட்டாங்க. அதனால் இப்போது 2 கப்பளவுக்கு கோதுமை மாவும் 1 கப்பளவுக்கு மைதா மாவும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குனு ஒரு அவசரத்துக்கு செய்யலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ அது கூட சேர்க்கறதுக்கு 1 கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமமும் 1 கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்து உரலில் போட்டு லைட்டாக 1-2 உடச்சி அதில் சேர்த்துக்கிட போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நான் தட்டி அதில் சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் அந்த வாசமாக இருக்கும், அது மற்றபடி இந்த ஓமம் சேர்த்துருக்கனால வயிற்றுக்கும் நல்லது. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட போகிறேன். கல் உப்பு சேர்க்க வேண்டாம், தூள் உப்பு இருந்தால் இதில் சேர்த்துடலாம். கல் உப்பு இருந்ததுன்னா தண்ணியில் விட்டு கரைச்சி இதில் சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட போகிறேன். அந்த ஆயிலும் சேர்த்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப இலக்கமாவெல்லாம் பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். ஏன்னா இதை வந்து நம்ம சிப்ஸ் மாதிரி பொறிச்சு எடுக்க போகிறோம், அதனால கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம பிசைஞ்சு வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். சப்பாத்தி மாவோடையும் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு, இது 1-5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். 2 நாள் அங்கங்கே கொஞ்சம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் தலைவலி இருந்தது போல் இருந்தது, அதனால் ஒரு டீ போட்டு குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனதுனால கொஞ்சம் இஞ்சியும் ஏலக்காயெல்லாம் சேர்த்து ஒரு டீ போட்டுடலாம் அப்படின்ட்டு இஞ்சி எடுத்து தோல் இலக்கிட்டு இருந்தேன். நம்ம எங்கேயா போயிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது ஒரு இஞ்சி ஏலக்காய் போட்டு ஒரு காஃபி டீ ஏதாவது குடித்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அதனால் இஞ்சி தோல் எடுத்துட்டு அதில் கூட 2 ஏலக்காயும் சேர்த்து நல்லா உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கிட போகிறேன். இப்போ டீ போடுறதுக்காக பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் அந்த தட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இது எல்லாமே இந்த தண்ணியோட சேர்த்துக்கிட போகிறேன். இது 4 பேர் குடிக்கிற அளவுக்கு டீ கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ரேஷன் கடையில் உள்ள டீ தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா தான் இருக்கும், இந்த டீ தூள் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால இதை சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு இதை கொதிக்க விட்டுற போறேன். இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இதுல வந்து நான் சீனி வந்து சேர்க்கல, கடைசியில தான் சீனி சேர்க்க போறேன். நான் அதிகமா நாட்டு சர்க்கரை சேர்த்து தான் டீ காஃபி குடிப்பேன்,
ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சாறு நாள் வீட்டில் நம்ம இல்லை, வீட்டில் வந்து கொஞ்சம் பொருட்களும் தட்டுப்பாடாயிற்று. அதனால் நாட்டு சர்க்கரை வந்து வாங்கி வச்சுருந்ததும் தீந்து போச்சு. இப்போ சீனி தான் நான் இன்றைக்கி போட்டு டீ வைக்க போகிறேன். இப்போ ஒரு பக்கத்தில் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை பாருங்க, அதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிட போகிறேன். பாருங்கள், ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு பதத்துக்கு தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை கத்தியால் சின்ன சின்ன துண்டு துண்டாக அப்படியே வெட்டி எடுத்துடலாம். இது வந்து சிப்ஸ் மாதிரி பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மாவு வந்து நல்லா நைஸாக பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு வராது. இந்த மாதிரி மாவு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நம்ம உருட்டிட்டு கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதும் நிறைய ஆயில் வந்து குடிக்காது, சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் டீ வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டு, இப்போ நான் கடைசியாக தேவையான அளவுக்கு இதில் சீனி சேர்த்துக்கிட போகிறேன். இப்போ வந்து நான் பொரிக்கிறதுக்காக பாத்திரம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் தான் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் எண்ணெயில் இதை வந்து பொரித்து எடுத்துடலாம். நிறைய எண்ணெய் இருந்தாலும் பொரித்ததுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் எல்லாமே வீணாக தான் போகும், அடுத்த நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு மனசு வராது. ஒரு 100-150 ml அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். சீக்கிரமாக வேலை முடியணும், எண்ணெய் கொஞ்சம் வேஸ்ட் ஆகினாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு பொரிச்சுக்கிடலாம். கொஞ்சம் அளவான தீ விட்டு இதை வந்து சிம்மில் வச்சு அப்படி பொரிச்சு எடுத்துட்டோன்னா நல்லா முறு முறுன்னு வரும். இப்போ நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டேன். நம்ம எடுத்து வச்சுருந்த டீயும் ரெடி ஆகிட்டு அதே நல்லா ஒரு அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான், டீயோட ஒரு ஸ்நாக்ஸும் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு டக்னி எதுவுமே இல்லாத நேரத்துக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணிங்க மட்டும்தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.